என்னோட ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொடி கதை ஒன்று ஞாபகத்துல வருது. என்னன்னு சொன்னா வந்து அவன ஒரு பேச்சு போட்டிக்கு வந்து பசு படி பாடமாகிட்டான் சின்ன வயசுல. அப்ப இந்த பசு பால் தரும், பசு சாதுவான மிருகம், பசுவுக்கு நாலு கால் உண்டு, பசுவை வீட்டில் வளர்ப்பார்கள், இப்படி எல்லாம் பாடமாகிட்டான். அதுக்கு பிறகு அவனுக்கு என்ன பழக்கம்னு சொன்னா, அதுக்கு பிறகு என்னதான் கற்றுரை கொடுத்தாலும் பசு எப்படி எழுதிடுவான், எப்படியாது குழந்தை எப்படி கொடுத்தாலும் விடாமல் எழுதுவான். அப்போ இது கொஞ்ச நாளே ஸ்கூல்ல விட்ட சருக்கு புரிஞ்சு போச்சு. சரி, இவன் எப்படியா சிக்க வைக்கணுமே அப்படின்ட்டு யோசிச்சு போட்டு ஒரு நாள் கொடுத்தாரான் தாஜ்மஹாலை பற்றி எழுது அப்படின்னு சொல்லி. தாஜ்மஹாலை பற்றி என்ன எழுதலாம்னு யோசிச்சு போட்டு, சரி இவ இவ இப்போ என்னென்ன சொன்னால் சந்தோஷம், ஆறா இப்படியே சிக்கிட்டான், இந்த முறை பசு பற்றி எழுதே இல்லாது ஷுவராக ஃபெயில் ஆக போகிறான்னு சொல்லிருந்தாரான். அவனுக்கு அந்த நேரம் யோசிச்சு பார்த்து எழுதிட்டான் ஏதோ. அப்போ சார் லேட்டர் பேப்பர்லாம் வாங்கி போட்டு கொண்டே வச்சு இவன்டே மட்டும் தனியாக எடுத்து பார்த்துறான் என்ன எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்போ எழுதியிருந்தானாம், தாஜ்மஹால் ஆக்ராவில் உள்ளது, தாஜ்மஹாலுக்கு எதிராக ஒரு வீடு உள்ளது, அந்த வீட்டில் ஒரு பசு உள்ளது, பசு நாலு கால் மிருகம், பசு சாதுவானது, பசு பால் தரும் அப்படின்னு எழுதியிருந்தானா.